அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பாத், குர்ஆன் கூறும் வெற்றியாளர்கள் யார் என்ற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. எதற்காக இது போன்ற தலைப்புகள் தேர்ந்தெடுக்கப்படுவது என்றால், இன்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் தான் செய்யக்கூடிய வியாபாரத்திலே சாதாரண நிலையிலிருந்து சற்று உயர்ந்த நிலையை அடைவான் என்று சொன்னால், அவன் நினைக்கிறான் உலகத்திலே நான் வெற்றி பெற்றேன் என்று நினைக்கிறான். இதுபோன்று சாதாரண ஒரு வாகனத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடிய மனிதன் சில காலங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமை அடைவான் என்றால், அதைவிட ஒரு பெரிய வாகனம், ஒரு நல்ல தொழில், இது போன்ற ஒன்றை அடைவான் என்று சொன்னால் அவன் உலகத்தில் வெற்றி பெற்றதாக நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹு தாலா திருமறையிலே பல இடங்களிலே வெற்றியாளர்கள் யார் என்பதை சுட்டி காட்டுகிறான். அதிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் போது, கது அஃப்லல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். மூமின்கள் வெற்றி பெற்றார் என்று சொல்லும் போது எதை எதிர்பார்த்தவர்களாக இருப்பார்கள் என்பதையும் திருமறையிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது ஒரு இடத்திலே சொல்லும் போது, அந்த மூமின்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் யார் நுழைகிறார்களோ இவர்கள் தான் வெற்றியாளர்கள். உலகத்தில் யார் இந்த நிலைமையில் வெற்றியை வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டாலும் இறைவன் சொல்கிறான், அது ஒன்றும் வெற்றி அல்ல, அதெல்லாம் நீ நினைக்கக்கூடிய வெற்றியாக இருந்தாலும் உண்மையான வெற்றி எது என்று சொன்னால், அது யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு நுழைகிறாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நாங்கள் சாதாரணமாக சொல்லி நினைத்து பார்த்தால், உண்மையிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் எவ்வளவுதான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னாலும், அவனுக்கு அல்லாஹ் மரணம் என்ற ஒன்றை கொடுத்து அந்த மரணத்தின் மூலம் நீ தோல்வியடைந்து விட்டாய் என்பதை உலகத்தில் நிரூபித்து காட்டுகிறானா இல்லையா? ஒருவன் ஆக பணக்காரனாக வாழலாம், ஆக பெரிய செல்வந்தனாக வாழலாம், பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனால் என்றோ ஒரு நாள் அவனை மரணம் பீடிக்கப் போகிறது. அந்த மரணத்தின் காரணமாக அவனிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அவனுடன் இருக்கக்கூடிய வாகனங்கள், அவனிடம் இருக்கக்கூடிய அனைத்து அதாவது சொத்துக்கள் அனைத்தும் இன்னொருவருக்கு பரிமாறப்படுவது, இன்னொருவருக்கு அது சொந்தமாகுவதை பார்க்கிறோமா இல்லையா? ஏனென்று சொன்னால், மரணத்துக்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனும் எதையும் எடுத்து போகக்கூடிய நிலைமை இல்லை, யாரும் எதையும் கொண்டு போனதாக சரித்திரமும் இல்லை. எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் மரணம் வந்துவிட்டால் அதை இன்னொருவருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு போகக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே இறைவன் சொல்லக்கூடிய வெற்றி, உலகத்தில் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எவ்வளோ எந்த நிலைமையில் இருந்தாலும் மரணம் ஒன்றை கொடுத்தாவது அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அவனை தோல்வியடைய செய்கிறான். ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய வெற்றியை சிந்தித்து பார்த்தால், உண்மையிலே அதுதான் வெற்றி, உண்மையாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் இதுவல்லவா வெற்றி என்று நினைக்கும் அளவிற்கு அவ்வளோ ஒரு பிரமாண்டமான வெற்றி. என்ன வெற்றி இறைவன் சொல்கிறான், நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். நரகம் என்ன? நாங்கள் சாதாரணமாக உள்ளத்திலே சிந்தித்து பாருங்கள், உலகில் வாழும் போது ஒரு மனிதன் ஒரு விபத்துக்குள்ளாகிறான். ஒரு விபத்துக்குள்ளாகினால் கூடுதலாக அவனுக்கு கூடுதல் வேதனை அடையும் போது அவன் உணர்வை இழக்கிறான். அந்த உணர்வை இழக்கும் போது என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு ஏற்படக்கூடிய வருத்தங்களோ வலிகளோ அவனுக்கு தெரிவதில்லை. அதற்கு பின்னால் அவன் சில காலங்கள் சில பேர் கோமாவில் இருக்கிறார்கள், சிலர் மயக்க நிலையில் இருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொருவரும் அந்த அதாவது வேதனையின் உச்ச நிலையை அடையும் போது என்ன செய்கிறார்கள், அந்த நிலைமைக்கு மாறுகிறார்கள். ஆனால் ஒரு நரகவாசிக்கு அல்லாஹ் சொல்லும் போது, அவன் அதாவது ஒவ்வொரு அணுவும் அந்த வேதனையை சுவைக்கக்கூடியவனாக இருப்பான். அதாவது வேதனை அங்கே குறைக்கப்பட மாட்டாது. வேதனை என்று சொன்னால் அவ்வளோ ஒரு கடும் வேதனையாக இருக்கும். நரகத்தில் ஆக குறைந்த ஒரு வேதனையாக, ஆக லேசான வேதனையாக என்ன வேதனை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, நெருப்பிலாலான இரு செருப்புகள் போடப்படும், அது மட்டுமல்ல அப்படி அவனுடைய உடம்புகள் அந்த நெருப்பை கண்டதன் பின்னால் உருகி வடிந்ததன் பின்னாலும் திரும்ப புது தோள்களும் புது சதைகளும் அவனுக்கு மாற்றப்பட்டு திரும்பவும் வேதனை செய்யப்படுவான். அவன் அதில் யுகம் யுகமாக இருப்பான் என்பதையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். யுகம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற இது ஒரு யுகம், அது போன்று யுகம் யுகமாக முடிவே இல்லாத அந்த நரகத்திலே தொடர்ந்தும் வேதனையை அனுபவித்துக் கொண்டவனாக இருப்பான். இதுதான் உண்மையான தோல்வி என்பதை இறைவன் திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். உலகத்தில் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாலும் பரவாயில்லை, ஆனால் நரகத்தின் தோல்வி இருக்கே, நரகத்துக்கு யார் போய் சேர்கிறாரோ இதுதான் உண்மையான தோல்வி என்பதை இறைவன் அந்த வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டுகிறான். அதற்கு மாற்றமாக,
ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்குரியவனாக ஆகிவிட்டால் அந்த இன்பம்தான் உண்மையான இன்பம் என்பதையும் இறைவன் சொல்கிறான். எந்த உள்ளத்தாலும் சிந்திக்க முடியாத, எந்த கண்களிலாலும் பார்க்கக்கூட முடியாத, எந்த காதுகளாலும் கேட்டிருக்காத அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்ததாக இறைவன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சுவர்க்கத்துக்கு அதுதான் உண்மையான வெற்றி என்பதையும் இறைவன் சொல்கிறான். உண்மையான வெற்றியா இல்லையா சுவர்க்கத்தின் இன்பத்தை உண்மையில் கேள்விப்பட்டவர்கள், உண்மையிலே அதாவது சந்தோஷத்தை யாரும் கேள்விப்பட இருந்தாலும் ஹதீஸ்களில் வரும் சுவர்க்கத்தின் இன்பங்களை கேள்விப்படும் போது இதுதான் உண்மையான இன்பம் என்பதை உணர்ந்து கொள்வான். ஒரு சுவர்க்கவாதிக்கு சுவர்க்கத்திலே ஒரு கூடாரம் இருக்கும். எப்படியாப்பட்ட கூடாரம்? மனுஷன் உலகத்திலே வாழ்கிற நேரம் சாதாரண கூடாரங்களை கண்டிருப்போம். யாராவது ஜொலி பண்ணுறதுக்காக ஒரு காட்டுப்பகுதிக்கு போகிறான்ற ஒரு கூடாரத்தை எடுத்து போகிறத பார்த்துருப்போம். அதே போல் அனர்த்தங்களை கொடுக்கக்கூடிய கூடாரங்களை பார்த்துருக்கோம். இதுதான் நாம் பார்த்துருக்கக்கூடிய கூடாரம். ஆனால் படைத்தரப்பு கொடுக்கக்கூடிய கூடாரம் இருக்குதே, இது ஒரு தனி முத்திலாலான ஒரு கூடாரத்தை எல்லாம் சொர்க்கவாதியை கொடுக்கிறான். அது எப்படி என்று சொன்னால், வானத்திலிருந்து 30 மைல்களுக்கு மேலால் உயர்ந்ததாக இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு கூடாரம். அந்த கூடாரத்திலே ஒரே ஒரு துளை இருக்கும். இந்த ஒரு துளையினால் ஒரு துளை மட்டும்தான் இருக்கும். அந்த கூடாரத்துக்கிலிருந்து வெளியே பார்க்கவும் முடியாது, வெளியே உள்ளவர்கள் உள்ளே பார்க்கவும் முடியாது. அப்படி சிறப்பான ஒரு கூடாரம். அதன் ஆங்காங்கே அதற்குள்ளே சில அறைகள் இருக்கும். அந்த அறைகளிலே அவருக்கு விருப்பமான கன்னியர்கள் இருப்பார்கள் என்பதையும் ரசூலுல்லா சொல்லி காட்டினார்கள். அவ்வளவு முத்துக்களால் முத்தை நாங்கள் உலகத்திலே எவ்வளவு பார்த்திருப்போம். இன்றைக்கு தஸ்ப மணின்னுவாங்க, அந்த மணியின் அளவு தான் என்ன செய்வோம், முத்தை பார்த்திருப்போம். ஆனால் 30 வானத்தை விட 30 மைல் அங்கால உயரத்தால் இருக்கக்கூடிய ஒரு முத்திலாலான கூடாரத்தை நினைத்து பார்க்க முடியுமா? எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும், எவ்வளவு அழகானதாக இருக்கும். இது அவ்வளவா உண்மையான இன்பம்? இன்பத்தை அடைகிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டுமா இல்லையா? திருமறையிலே அல்லாஹ் சொல்கிறான், வெற்றியாளர்களின் பண்புகளை சொல்லி காட்டுகிறான். இந்த வெற்றியாளர்கள் இந்த சுவர்க்கத்தை அடையக்கூடிய, நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படக்கூடிய அந்த உண்மையான வெற்றியாளர்களின் பண்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே ஆக ஒரு சின்னஞ்சிறிய சூரா. நாங்கள் எல்லாம் என்ன அவசரத்துக்கு ஒரு அவசரமாக தொழுதுட்டு போகிறதுக்காக ஓதக்கூடிய ஒரு சூரா எல்லாம் அப்படின்னு சில பேர் பொருள் உணர்ந்து ஓதுவாங்க, சிலர் பொருள் தெரியாமலே ஓதுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சின்னஞ்சிறிய சூரா, அந்த சூறாவிலே அல்லாஹ் மிகவும் பெரிய ஒரு பாடத்தை இந்த சமுதாயத்துக்கு புகட்டுகிறான். வெற்றியாளர்களின் பண்புகளை அந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே சொல்லல, சூரத்துல் ஆல் இம்ரான் காட்டல. ஆக சின்னஞ்சிறியா 3 வசனம் வல்லசர் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா வல்லசர், அல்லாஹ் சொல்கிறான் காலத்தின் மீது சத்தியமாக. மற்ற இடங்களிலே அல்லாஹ் நிறைய சத்தியம் செய்கிறான். வானத்தின் மீது சத்தியமாக, இரவு பகலை மூடிக்கொள்வதின் மீது சத்தியமாக. இப்படியாக வித்தியாசமான சத்தியங்களை செய்து பல கருத்துக்களை எல்லாம் அதற்கு பின்னால் சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த சத்தியத்தை பொறுத்தவரையில் இவை எல்லாம் அடங்கலாக ஒரு சத்தியத்தை செய்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக, இந்த காலத்திற்கலே வானம் அடங்கும், பூமி அடங்கும், இன்னொரு என்ன பல பொருட்கள் அடங்கும். இப்படியாப்பட்ட ஒரு சத்தியத்தை செய்து அதற்கு பின்னால் அதாவது வெற்றியாளர்களின் பண்புகளை பற்றி சொல்லி காட்டுகிறான். இன்னல் இன்சான் லஃபியஹுசர், மனித கூட்டம் அனைத்துமே நஷ்டத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் டோட்டலாக எல்லாமே நஷ்டவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை தவிர அந்த கூட்டத்தையும் அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான், பட்டியலிடுறான். அதிலே முதலாவது இல்லல்லதீன ஆமனு, முதலாவதாக அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். ஈமான் என்றால் இன்று நமது சமுதாயம் கொண்டிருக்கக்கூடிய சாதாரண ஈமான் மாதிரியா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஈமான் வைத்தார்கள், எப்படி நம்பிக்கையை வைத்திருந்தார்கள்? நெருப்பு குண்டத்துக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தும் போது அந்த நெருப்பிலே போட்டால் பொசுங்கி விடுவேன், அந்த நெருப்பு சூடு அனலை அதாவது சுவைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த தருணத்தில் அந்த இடத்தில் வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கே, இதுதான் ஈமானுடைய வார்த்தை. என்னுடைய ரப்பு எனக்கு போதும், அவனை என்னை சிறந்த பாதுகாவலன் என்று அந்த இடத்தில் சொன்னார்களே, இது போன்ற ஈமான் வர வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் விரட்டி கொண்டு வார நேரத்திலே கடல் குறுக்கிடுகிறது. அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் சமுதாயம் சொல்கிறார்கள், மூசாவே ஃபிரௌன் விரட்டி கொண்டு வருகிறான், நம்மளை பிடித்தால் கொன்று விடுவான், இப்போது என்ன செய்வது, மாட்டிக்கொண்டு விட்டோமோ என்று தத்தளிக்கின்ற நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, என்னுடைய
பிரபு என்னை பாதுகாப்பார், அவனுடைய உதவி அருகிலே இருக்கிறது என்று சொன்னார்களே, இது ஈமான். இந்த மாதிரி ஈமான் கொண்டவர்களாக, இந்த மாதிரி ஈமானைத்தான் அல்லாஹ் அந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகிறான். இரண்டாவதாக, ஈமான் கொண்டது மட்டுமில்லாமல் அவர்கள் வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்லமல்கள் செய்வார்கள். நல்லமல்கள் என்றால் நாம் நினைக்கிறோம் அந்த நேரம் தொழுது விட்டால் மாத்திரம் நல்லமல்கள் என்று நினைக்கிறோம். நோன்பு மாதத்திலே, நோன்பு காலங்களிலே நோன்பை பிடித்து விட்டால் அது நல்லமல் என்று நினைக்கிறோம். இப்படியாக ஒவ்வொன்றையும் நாங்கள் நல்லமல் என்று நினைத்து செய்கிறோம். ஆனால் அல்லாஹும் ரசூலும் எதை காட்டினார்களோ, எந்த வழியில் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ, இதை இந்த வழியில் செய்தால்தான் அது நல்லமலாக மாறுமே தவிர, அதற்கு மாற்றமாக செய்தால் அது வழிகேட்டுக்கு போய்விடும், அது வந்து தவறான அமலாக மாறிவிடும். அல்லாஹும் ரசூலும் தொழுகையை எப்படி கற்றுத்தந்திருக்கிறார்களோ, ரசூலுல்லா தொழுகை இப்படித்தான் தொழ வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அந்த முறையில் செய்தால்தான் அது சாலிஹான் அமலிலே அடங்கும். ஒரு சஹாபி வருகிறார், ரசூலுல்லா பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து பள்ளியிலே தொழுது விட்டு போகிறார். போற நேரத்திலே ரசூலுல்லா சொன்னார்கள், அவரை நிறுத்தி, உங்களுடைய தொழுகை பரிபூரணம் இல்ல, போய் தொழுது கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே திரும்ப அந்த மனிதர் போய் திரும்ப தொழுது கொண்டு வருகிறார். திரும்ப ரசூலுல்லா சொல்கிறாங்க, உன்னுடைய தொழுகை பரிபூரணம் இல்ல, திரும்ப தொழுதுடுவா என்று சொல்ல திரும்பவும் போறாரு. திரும்பவும் போய் தொழுது கொண்டு வருகிறார். ரசூலுல்லா சொல்றாங்க, உன்னுடைய தொழுகை பரிபூரணம் இல்ல என்று சொல்ற நேரத்தில் அந்த மனுஷர் தொழுகிறார், சொல்கிறார், யார் ரசூலுல்லா, எனக்கு இவ்வளவுதான் தொழ தெரியும், இந்த அடிப்படையில் தான் தொழ தெரியும் என்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்து சொல்லுகிறார்கள், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று தொழுகையை கற்றுக் கொடுத்து, தொழுகை இப்படித்தான் தொழ வேண்டும் என்று சாலிஹான அமலை சொல்லிவிட்டு செல்லிவிட்டார்கள். உலுவா ரசூலுல்லாஹ் எப்படி காட்டினார்களோ அந்த முறையில் செய்தால்தான் அது சாலிஹான உலு. நோன்பா அது எப்படி ரசூலுல்லாஹ் காட்டினார்களோ அந்த முறையில் செய்தால்தான் அது சாலிஹான அமல். அதே போன்று இந்த சாலிஹான அமலை நாம் மட்டும் செய்தால் போதாது, அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சத்தியத்தை நீங்க செஞ்ச சாலிஹான் அமல மற்ற மக்களுக்கும் எத்தி வையுங்கள். முதலாவது குடும்பத்துக்கு சொல்லி இருக்கிறோமா, தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறோமா? யாராவது உள்ளத்தில் கையை வைத்து கேட்டு பாருங்கள், தான் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே தொழுகிறேன், குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே அமல் செய்கிறேன், என்னுடைய மனைவி செய்கிறாரா, என்னுடைய குழந்தைகள் இதன் அடிப்படையிலே செய்கிறார்களா, யாராவது கேட்டதுண்டா? மனைவியை பார்த்து அல்லாஹ் ரசூலும் காட்டிய முறையில் தொழுது காட்டு என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ்வும் ரசூலும் உலு செய்த, அல்லாஹ்வும் ரசூலும் காட்டிய முறையில் எப்படி உலு செய்வது என்பதை சொல்லிக்காட்டு என்று மனைவியிடம் கேட்டவர்கள் எத்தனை பேர்? நோன்பு பிடிப்பது ரசூலுல்லாவின் வழிமுறையில் எப்படி செய்வது என்று மனைவியிடம் கேட்டு அதை திருத்தியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இதைதான் அல்லாஹ் சாலிஹான அமலும், அந்த சாலிஹான அமலை எத்தி வைக்கும் முறையை அல்லாஹ் அந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். அந்த சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சதை நீங்க மட்டும் வச்சுக்கொள்ளேலா, அதை மற்ற மக்களுக்கும் சொல்றதுதான் சத்தியம், அதுதான் ஒத்தவா சௌபில் ஹக்குக்குரிய அர்த்தம் என்பதை அல்லாஹ் அந்த திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இவ்வளவும் சொல்லிவிட்டு இறைவன் கடைசியாக அந்த ஆயத்திலே இறுதியாக சொல்கிறான், ஒத்தவா சௌபில் சபர், இவ்வளவெல்லாம் செய்துட்டு நீங்க இந்த சத்தியத்தெல்லாம் சொல்ற நேரம், சமுதாயத்தில் சொல்ற நேரம், குடும்பத்தில் சொல்ற நேரம், உறவுகளுக்கு சொல்ற நேரம், இதுவர்களுக்கு சொல்லும் போது பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், அடிதடி வரும், ஊர் நீக்கம் வரும். இப்படியாக வரக்கூடிய நேரத்திலே இவைகளை சபூர் செய்து பொறுத்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் இறுதி வசனமாக ஒத்தவா சௌபி சபர் என்று சொல்லி அந்த அந்த வசனங்களை முடிக்கிறான். வெறும் மூன்றே மூன்று வசனம், மூன்றே மூன்று வசனத்தில் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு பெரிய பாடத்தை புகட்டுகிறான் என்று பார்த்தீங்கன்னா, இவ்வளவு அழகான ஒரு பாடத்தை எத்தனை பேர் கற்றிருக்கிறோம், எத்தனை பேர் குர்ஆனை விளங்கி இருக்கிறோம், குர்ஆனை வெறும் வேத புத்தகமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர குர்ஆனுடைய பொருள் உணர்ந்து படிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அஃலா யத்தத்தபரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, உங்கள் உள்ளங்களில் என்ன பூட்டு போடப்பட்டுள்ளதா என்று கேட்கிறான். பூட்டு போடப்பட்டதுதான் என்ன அர்த்தம், மூடி வச்ச ஒரு ஊட்டை போல, அதுல சைத்தானி நடமாட்டங்கள் இருக்கும், இப்படியாக இருக்கும், அதிலே போவதற்கு யாரும் பயப்படுவார்கள், இப்படியான ஒரு அதாவது மூடப்பட்ட வீணை போன்றுதான் குர்ஆனை சுமக்காத உள்ளம், குர்ஆனை படிக்காத உள்ளம் என்பதை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எனவே குர்ஆனை நல்ல முறையிலே படித்து, நல்ல முறையை பொருள் உணர்ந்து படித்து, அதன் வழியில் நடக்கக்கூடிய அந்த வெற்றியாளர்கள் பாதையில் நடக்கக்கூடிய நல்ல கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹரதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.